Hi everyone, welcome to Sai Siva's Kitchen. If you haven't subscribed to our channel, subscribe to our channel. Today we are going to see Papaya Sambhar, a healthy and weight loss Sambhar. If you want to see our Pachamadaha, or Peri Vengayo, or Takari Pala, or Papaya Pala, Papaya Pala Kutikudi and Ariki Vilchukonga, Aparandur Kal and the Aramuri, Tenga at the Konga, Tenga in the Mari, cut penny at the Konga. ஏன்னா நம்ம அரைக்க தான் போறோம் தேங்காவை அதுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளியை நான் வந்து ஊற வச்சிருக்கேன் புளி நல்லா ஊறட்டும் இப்போ வந்து ஒரு பவுல்ல வந்து பப்பாளி பழமையும் பச்சை மிளகாயும் உள்ள போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி அது மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சிருங்க இப்போ வந்து நான் தண்ணி ஊத்திட்டேன் இப்போ வந்து அதை வேக வச்சிரலாம் இப்போ வந்து நான் வந்து அடுப்புல வெச்சிட்டேன் இப்போ வந்து பப்பாளி பழமும் பச்சை மிளகாவும் நல்லா அவிஞ்சிட்டு இருக்கு இது நல்லா வேகட்டும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்பாஸ்ட்க்கு வந்து சைடு டிஷ்ஷா இருக்கும் கண்டிப்பா Idly dosa is very super tasty sambar recipe. Now, we have a papadi palamu, pachamalaga, nalla vendittu. Ipo nalla aara vechiralam. Ena aarattum konja neram. Aarittirukku. Ipo idu nalla aarattum. Ipo vandu adu aaradukkulla nama thengava அரைச்சு எடுத்துறலாம் தேங்காய் ஃபர்ஸ்ட் நான் மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சு எடுக்க போறேன் இப்போ வந்து தேங்காவை அரைச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா கடுகு உளுந்த பருப்பு வெந்தயம் ஜீரகம் ஒரு 3 சின்ன துண்டு காயம் எடுத்துக்கிறேன் வெந்தயம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில போட்டு நல்லா தாளிக்க போறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்பாஸ்ட் தான் இந்த சாம்பார் வந்து சீக்கிரம் செய்யற மாதிரி தான் கண்டிப்பா இருக்கும் இப்போ வந்து நம்மளோட பப்பாளி பழமும் மிளகாவும் நல்லா வெந்திருச்சு இப்போ மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துறலாம் இப்போ வந்து மிக்ஸில போட்டுட்டு நல்லா அரைச்சு எடுத்தாச்சு அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஒரு பவுல்ல வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுல வந்து நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போறோம் So, அரைச்சு வச்சத ஃபர்ஸ்ட் பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணிரலாம் ஒரு 2 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுங்க இல்லனா ரொம்ப தண்ணியா வந்துரும் சோ நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கட்டி ஃபுல்லாவே நல்லா வந்து கரையற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து அடுத்து வந்து கரைச்சு வச்சிருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் கடாய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊத்திட்டேன் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தாளிச்சிரலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வந்து கடுகு உளுந்த பருப்பு ஜீரகம் வெந்தயம் காயம் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கு அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன் நான் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை உள்ள போட்டுறலாம் இந்த மாதிரி நீளமாவே கட் பண்ணி வெச்சுக்கோங்க வெங்காயத்தை உள்ள போட்டாச்சு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழத்தை உள்ள ஆட் பண்ணிரலாம் சோ ஆட் பண்ணியாச்சு அதையும் போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸில அரைச்சு வச்சிருக்க அந்த பப்பாளியை இதல ஆட் பண்ணிரலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸில அரைச்சு வச்சிருக்க அந்த தேங்காவை உள்ள ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் மஞ்சப்பொடி போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட சாம்பார் வந்து நல்லா கொதிக்கணும். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. சூப்பராக ரெடி ஆயிட்டு. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக வைக்கக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபி தான். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.